தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக 65 இடங்களை பெற்று ஆளும் கட்சி என்ற அந்தஸ்தை இழந்து எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை பிடித்துள்ளது. தேர்தலுக்கு முன்பு எப்படி முதல்வர் வேட்பாளரை தேர்வு செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டதோ அதே போலவே தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் யார் என்பதை தேர்வு செய்வதிலும் அதிமுகவில் பெரிய பூகம்பம் பிடித்துள்ளது. எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே ஓபிஎஸ் சிபிஎஸ் ஆதரவாளர்களிடையே மோதல் தொடங்கிவிட்டதாக தகவல்கள் வெளியாகின. ஓபிஎஸ் தான் எதிர்க்கட்சித் தலைவர் என்று ஒரு தரப்பு சொல்ல இபிஎஸ் தான் எதிர்க்கட்சி தலைவர் என்று இன்னொரு தரப்பு கோஷம் எழுப்பி அந்த இடமே பரபரப்பாகியது. இதனை அடுத்து மரியாதை நிமித்தமாக எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இருவரும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சென்றனர். ஆனால் அங்கும் இருவரது ஆதரவாளர்களும் மாற்றி மாற்றி கோஷம் எழுப்பினார்கள். ஐயா போடாதீங்க, யாருக்கும் விட்டு தராதீங்க என்று முழக்கமிடும் வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அதிமுக எதிர்க்கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்க அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அதிமுகவில் அதிருப்தி நிலவி வருகிறது. அதாவது தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட சூறாவளி பிரச்சாரமே அதிமுகவை 65 இடங்களை வெற்றி பெற செய்தது. அது மட்டுமல்லாமல் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் வெற்றி கனியை பெற்றெடுத்துள்ளார் என்பது இபிஎஸ் தரப்பினர் அவர்களுடைய தரப்பு நியாயத்தை வைத்து வருகின்றனர். ஓபிஎஸ் அவரது மாவட்டத்திலேயே பெரிதாக வெற்றி பெறவில்லை என்று இபிஎஸ் தரப்பினர் பன்னீர்செல்வத்தை பழிப்பதாகவும் கூறப்படுகிறது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவால் பலமுறை முதல்வராக்கப்பட்ட ஓபிஎஸ் தான் இபிஎஸ்க்காக முதல்வர் பதவியை விட்டு கொடுத்து துணை முதல்வர் பதவியை வகித்து வந்தார் என்பது மக்கள் அனைவருக்கும் தெரியும். எத்தனை முறைதான் இபிஎஸ்க்காக விட்டு கொடுப்பது என்றும் தனக்குத்தான் எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பு வேண்டும் என்றும் விடாப்பிடியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் பதவி ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற முறையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கே வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். இதனால் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் யார் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முடிவு எட்டப்படாமல் கூட்டம் முடிந்தது. மீண்டும் திங்கட்கிழமை எம்எல்ஏக்கள் கூடி எதிர்க்கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. இனி வரும் நாட்களில் அதிமுகவில் மேலும் பல எதிர்பாராத திருப்பங்கள் நிகழலாம் என அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது.